buddies, hope you're doing fine. In the video, la enna paaka porom appadina the monument of Sibelius abindra oru poem paaka porom. So idu eludhinavanga Zulfikar Ghosh. First namma author introduction paakalam. If you are ready, let's get started. Zulfikar Ghosh 1935 March 13 la pirandirukkaru. Ivara pathi namma sollanum appadina ivar Pakistani American novelist, poet and essayist nu sollalam. Ivar pirandathu Zulfikar abindra oru place da. Ana ivaroda family எல்லாரும் சேர்ந்துட்டு இவங்க லண்டனுக்கு எமிக்ரேட் ஆகி போகிறாங்க 1952 இப்போ நம்ம இவரோட ரைட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். இவரோட ரைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மியூட்டடான வேர்ஸில் வந்து இருக்கும், ஆனால் அது வந்து டிரெக்டாகவும் கன்வர்சேஷனலாகவும் வந்து இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு அப்சர்வேஷனை வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் ஒரு விஷயம் வந்து இருக்குது, இவர் எமிக்ரேட் ஆகி போகிறாரு, ஸோ ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும். ஆனால் இவர் வந்து ஐடென்டிட்டியை வந்து அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா அந்த அவரோட ஒர்க்ஸில் வந்து டிஸ்கைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு அன்ரிசால்வ்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவரை வந்து எடுத்து காட்டியிருப்பார். அதே மாதிரி இவரோட போயட்ரி வந்து ரொம்ப ப்ரீஃபாக வந்து இருக்கும், பட் இது வந்து எப்படி கன்வே பண்ணும் அப்படின்னா ஒரு சென்சிபிலிட்டியான ஒரு விஷயத்தை வந்து நிறைய எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட்டாகவும் அதே மாதிரி லாங்குவேஜில் வந்து நல்ல ஒரு டிலைட்டான ஒரு வேலை வந்து அவர் ரைட்டிங்ஸை வந்து அவர் எழுதுவார். என்னதான் வந்து இப்படிலாம் வந்து பண்ணாலும் இது வந்து எக்ஸைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவரோட ரைட்டிங்ஸில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா த வேர்ஸ்ட் இஸ் பார்ட் ஆஃப் இஸ் கல்ச்சுரல் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து லண்டன் கேமிங்ரெண்டாகி போயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் இவரை வந்து ஒரு அவுட்சைடர் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அவுட்சைடராக தான் வந்து இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் Zulfikar Ghosh-ஓட த மானுமெண்ட் ஆஃப் Sibelius இன் ரயோ டி ஜெனீரா அப்படின்ற அந்த போயம் எதை ரிவீல் பண்ணுதுன்னா சென்ஸ் ஆஃப் லாஸை தான் வந்து இதில் ரிவீல் பண்ணுது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க, என்னென்னா ஒரு டூரிஸ்ட் சென்சிபிலிட்டியை வந்து இதில் சொல்கிறாங்க. இந்த போயம் வந்து ஒரு சாட்டரிக்கலான ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாட்டரிக்கலாக தான் இருக்குது. அது கூட Sibelius அப்படின்ற ஒருத்தர் 1865 தான் அவர் வந்து பிறந்திருக்காரு. 1957 வந்து அவர் இறந்து போயிருக்காரு. 20th செஞ்சுரியில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் கம்போசர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவரை வந்து ஒரு ஸ்டாச்சுவை வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவரோட ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குன்னா ரயோ டி ஜெனரி அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. அது வந்து சீ போர்ட் அப்படின்றாங்க. அது எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்டில் பிரேசிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேசிலில் சவுத் ஈஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு க்யூரியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் சொல்கிறாரு. இது வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை வந்து இந்த போயத்தில் இந்த சிலையிலேருந்து நமக்கு கொண்டு வருது, இந்த ஸ்டாச்சுலேருந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு கான்வர்சேஷனலான ஒரு விஷயம் வந்து இருக்குது. Sibelius அப்படின்ற ஒருத்தர் வந்து மேபி ஒரு ஜீனியஸாக கூட இருக்கலாம், என்னன்னாலும் வச்சுக்கலாம், நம்ம சயின்டிஸ்டோ ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு ஜீனியஸோ ஒரு ரினவுனான ஒருத்தரோ ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிகரோ எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷனரி உள்ள ஒரு ஃபிகரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு வந்து மேபி வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ யாராட்டும் வந்து பார்க்காங்க அவரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து தெரியாது, அவரை பற்றி கேள்விப்படாத அன்னோன் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு ஜீனியஸாகவோ இல்லை பொலிட்டீஷியனோ ஒரு சயின்டிஸ்ட்டோ அப்படி சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்து அவங்களுக்கு வந்து மேபி ஸ்ட்ரைக்கட் ஆகலாம். ஸோ ரயோ டி ஜெனீரியா அப்படின்ற அந்த பிளேஸில் வந்து ஒரு குட்டி ஒரு பிளேஸில் வந்து கான்க்ரீட்டால் Sibelius-ஓட ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸில், ஃபேமஸான பிளேஸ் அப்படின்றத விட இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸியான மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிற டிராஃபிக் அந்த பிளேஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போவுமே நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ டிராஃபிக் ரூல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ரீன் லைட், எல்லோ லைட், ரெட் லைட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைட்டுக்கும் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வந்து இருக்கணும், வெஹிக்கிள்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை நம்ம வந்து ரெடியாக இருக்கிறதோ இல்லை போகிறதோ, ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸ் தெரியும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நமக்கு ஆப்போசைட்லேயோ ஏதோ ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து எல்லா பிளேஸ்லேயும் வந்து வச்சுருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்
மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து அழகாக ஒரு பெரிய சிலையை வச்சுருப்பாங்க. அந்த சிலை வந்து ஒரு ஆர்டினரி பர்சனோட சிலையாக வந்து இருக்காது, அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரினவுண்டான ஒரு ஃபிகரை தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நார்மல் பீப்புளில் வந்து யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷனரி ஃபிகரை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நார்மல் பீப்புள் யாராட்டும் வந்து அந்த வழியாக வந்து பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைண்டில் வந்து தெரியும் இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க நினைக்கலாம். இல்லை இப்போ வந்து ஒர்க் பிஸியில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் பிஸியில் வந்து போக முடியல நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிலையை கூட பார்க்க மாட்டோம் அப்படின்றது தான் வந்து ரைட்டர் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ யாருமே வந்து ஒரு விஷயம் ஒரு ஸ்டாச்சு வந்து நமக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா அதோடய ஹிஸ்ட்ரியை வந்து யாருக்கும் வந்து தெரியாது. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து அப்படி வந்து அப்சர்வ் வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் ஓகே இது வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து பின்னாடி புரட்டி வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இப்போ மேபி வந்து நம்ம நிற்க முச்சில் அந்த ஸ்டாச்சுவோட சீக் வந்து ஒரு எப்படின்னா சூரியனோட அந்த சன்லைட் வந்து படம் போச்சுல அந்த சீக் வந்து ஒரு சங்கன் சீக்காவோ இல்லை ஸ்டோனி ஐஸாக வந்து நல்லா பிரைட்டாக வந்து ஷைன் ஆக போச்சுல மேபி நம்மளோட மைண்டில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம். ஒருவேளை இவன் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ அதை தான் வந்து இவர் சொல்கிறாரு. பொதுவாக வந்து மானுமெண்ட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேயே வந்து வச்சுருப்பாங்க. எப்படி எதுக்கு வந்து வச்சுருக்காங்க எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி த பர்சன் whether he may be a genius or a brave one அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம நேஷனில் அவனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இவன் எங்கள் நாட்டில் ஒரு நல்ல ஒரு பிரேவான ஒரு ஜீனியஸான ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பர்சன் அவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கமிட் பண்ணிவிட்டு எங்கள் கண்ட்ரிக்கு ஒரு பெருமிதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஸ்டாச்சு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு லேண்ட்மார்க்கில் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகி வந்து இருக்கும். ஏன் நிறைய ட்ரீஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ரிவர் சைட் மவுண்டைன் சைட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உள்ள இடத்துல தான் வந்து இந்த மாதிரி வந்து லேண்ட்மார்க்ஸ் ஏரியாஸில் இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பாய்டிக் லைன்ஸ் த ஸ்டாச்சு ஆஃப் கிரேட் ஹீரோஸ் பிகம் அனானிமஸ் பிளர் என்னா மெச்சோரிங் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு வந்து மேபி ஒரு ஹீரோ ஒரு நல்ல ஒரு வெல் நோனான ஒரு ஃபேமஸான ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப நம்ம வேர்ல்டு வந்து ஒரு பிஸி வேர்ல்டாக இருக்கிறதுனால மேபி நம்மளோட ஐஸ்க்கு வந்து ஒரு அனானிமஸாக தான் வந்து தோன்றும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாச்சுஸ் வந்து நம்மளோட ப்ரெசன்ஸில் தான் வந்து இருக்கும். பட் அந்த ஸ்டாச்சுஸ் வந்து ஒரு சென்டரில் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு வே இருக்கலாம். ஸோ டெஸ்டினேஷனை வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இந்த ஸ்டாச்சு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பயட்டுக்கு வந்து இந்த மானுமெண்ட்டை பார்க்காரு சிபிலஸ் அப்படின்ற மானுமெண்ட்டு ரியோ டி ஜெனிராவில் வந்து பார்க்குறாரு. இவருக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டாக வந்து இருக்கார். ஸோ இவருக்கு மைண்டில் வந்து ஒரு தாட் இருக்குது. என்ன அப்படின்னா இவன் ஒரு பிரேசிலியன் ஹீரோ தான், அப்படி இல்லைன்னா இவர் வந்து நல்ல ஒரு பிரேவான ஒரு எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் வந்து நிற்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு கார் இருக்குது. அந்த கார் வந்து ஒரு பாப்புலரான மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிட்டு போகுது. ஸோ டிரைவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டிராஃபிக் லைட்ஸை வந்து ரொம்ப கிரிம்மாக வந்து ஸ்டேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சிபிலியஸாக 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போ பாயிண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் அவுட் ஆகுது. என்ன அப்படின்னா ஒரு ஐரானிக்கலான ஒரு விஷயம் வந்து இவருக்கு மானுமெண்ட்டை பார்க்கும்போது ரைஸ் ஆகுது. ஒரு ஜென்ரேஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு பர்சன் வந்து ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் அடுத்த ஒரு ஜென்ரேஷன்லேயும் அவன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா அவன் வந்து மேபியே வில்லனாக கூட இருக்கலான்றது வந்து இவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து டிராஃபிக் ஏரியாஸில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மேபி அவங்க வந்து இறந்து போனவங்களோட ஸ்டாச்சுஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா
அவர் சொல்கிறாரு, ஒரு ஹீரோவை பற்றி சொல்கிறாரு, சைமன் வாலிவர் அப்படின்ற ஒரு கிரேட் லீடர்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இவர் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ரிவோல்ட் பண்ணியிருக்காரு சவுத் அமெரிக்கன் காலனிஸில் வந்து. இவர் ஸ்பானிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து, ஸ்பானிஷ் ரூலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரிவோல்ட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒரு கிரேட் ஹீரோவாக வந்து இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் த ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹை அப்பான் ஹார்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்க்குறக்கு ஒரு சால்டரி கமாண்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடிச்சிடலாம். ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தா ஏதோ ஒரு லா ஸ்பீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சைமன் வாலிவர் அந்த ஸ்டாச்சுவை பார்க்க முடிச்சில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன தான் வந்து ஒரு பீப்புள் வந்து இப்போ நம்ம சைமன் வாலிவரை எடுத்துக்கலாம். ஸோ இவர் வந்து சவுத் அமெரிக்காவில் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஹீரோவோ ஒரு கிரியேட்டராக வந்து இருந்திருக்கலாம். இவர் வந்து ஆர்மீஸை வந்து கான்க்யூர் பண்ணியிருக்காரு. ஆனால் கார் வந்து என்ன பண்ணிட்டு பிளைண்டாக வந்து அவரோட பாஸில் டிராஃபிக் அந்த வாஸ்டாக இருக்கிற அந்த டிராஃபிக்கில் வந்து எல்லா ஆமைஸை வந்து பாலிவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கான்க்யூர் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் பாலிவர் வந்து 1819 to 1822 வரைக்கும் இவர் வந்து ஃபைட்டை வந்து ரொம்ப அது ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வேலை வந்து பண்ணுறாரு. ஸோ இவரோட கரியர் பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இவரோட கரியர் வந்து மிலிட்ரி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயத்தில் வந்து ரைட்டர் வந்து ரெண்டு ஸ்டாச்சு வந்து சொல்கிறாரு. ஒன்று சிபிலஸ், இன்னொன்று வந்து யார் அப்படின்னா சைமன் வாலிவர். ஸோ இந்த ரெண்டு இது தான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பாயத்தில் வந்து ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாகவே சொல்கிறது, இந்த பிளேஸில் இந்த ஸ்டாச்சு இருக்குது, இந்த ஸ்டாச்சுவோட ஹிஸ்ட்ரி இது அப்படின்றத அப்படி டீட்டெயில்டாக வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபார்மில் தீமாவும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவரோட வாக்ஸ் வந்து எப்படி இன்ஃப்யூஸ்டாக வந்து இருக்குது அப்படின்னா ரியலிசமும் இருக்குது, அலிகரி ஒரு மேஜிக்கான ஒரு ரியலிசம் மெட்டஃபோர்ஸ் வந்து இருக்குது. இவர் வந்து மெட்டஃபிசிக்கலான ஒரு ரியாலிட்டியை வந்து இவரோட வாக்ஸில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மைமேட்டிக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இவரோட வாக்கில் வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து எப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயம் அப்படின்றத விட ஒரு ஹிஸ்ட்ரியை அதுவும் ஒரு ஸ்டோரியை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிற போச்சுல ஒரு செகண்ட்ரியான ஒரு பீஸ் ஆஃப் ரைட்டிங்கை வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜாக வந்து கன்வே பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இவர் அவரோட ரைட்டிங்ஸில் வந்து அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இவரோட இந்த பாயிண்டில் நம்ம ரைட்டரோட வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஏலியனேட்டடாக வந்து இருக்கான் அப்படின்றத வந்து அப்படியே வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து எப்படின்னா ஒரு ஹோம்லேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஹோம்லேண்டில் இருந்து இப்போ வேறு எங்கேயாட்டும் மைக்ரேட் ஆகிட்டு போகணும் அப்படின்னா அது வந்து எப்படின்னா நம்மளை ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக தான் வந்து ஆக்குது அப்படின்றத வந்து சொல்கிறது. ஸோ நம்ம ரைடருமே வந்து ஒரு அவுட்சைடராக தான் வந்து இருக்கார். ஸோ இந்த வாக்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியல என்ன இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து இருக்குது அப்படின்னா போஸ்ட் கொலானியல் சொசைட்டி வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. இந்த பாயத்தில் வந்து எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, பாஸ்டில் உள்ள விஷயங்களை வந்து ஃபர்கட் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நிறைய விஷயத்தை வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தீம்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹரிபரியான ஒரு லைஃபாக தான் இருக்குது, ஸ்டெட்ஃபாஸ்ட் லைஃப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாடர்ன் ஏரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தனால பீப்புள் வந்து அப்படி இப்படி ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பீப்புள் நெக்லெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து இந்த பாயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாயம் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி தான். ஒரு டூரிஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த ரைட்டர் அவரோட நேட்டிவ்லேருந்து இப்போ வேறு ஒரு பிளேஸ் போயிருக்காரு. ஸோ அங்கே பார்த்த விஷயங்கள் இவர் வந்து ஏலியனேட்டடாக தான் வந்து இருக்கார். ஸோ அங்கே உள்ள அந்த ஸ்டாச்சுஸை வந்து பார்த்துட்டு ஹிஸ்ட்ரியை வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்கன்றதையும் அவர் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு ஏலியனேட்டடான ஒரு அவரோட செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து அவருக்கு வந்து ஒரு ஏலியனேட்டடாக தான் வந்து இருக்கா அப்படின்றதையும் வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து கிளியரா வந்து போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி போஸ்ட் கொலோனியல் எலமெண்ட்ஸ் வந்து இதுல நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய இமேஜஸா வந்து இதுல போர்ட்ரே பண்ணுது. ஸோ
Thank you so much for watching this video till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.